ஓம் சாந்தி. சுயம் பகவான் வந்து நமக்கு தூய்மையாக இருப்பதற்கான மந்திரத்தினை வழங்கியிருக்கின்றார். நமது உண்மையான சம்ஸ்காரங்களை அவர் இமர்ஜ் செய்திருக்கின்றார். அவர் வந்ததுமே தூய்மை தன்மையின் வரத்தினை வழங்கிவிட்டார். குழந்தைகளே, நீங்கள் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் ஆவீர்கள். உங்களது மூல சுரூபமே தூய்மை தன்மைதான். இப்போது அதனை விழிப்படைய செய்யுங்கள். நீங்கள் விகாரங்களின் திரைகளை இட்டு தனது தூய்மை தன்மையினை மறைத்து விட்டீர்கள். இப்போது அந்த திரைகளை விலக்குங்கள். நீங்களோ தூய்மை தன்மையின் சூரியனாவீர்கள். உங்களது தூய்மை தன்மையின் பலத்தினால் உலகின் இருளை விலகிவிடும். மிக அழகானதொரு விஷயத்தினை கூறியிருக்கின்றார். எந்த ஆத்மாக்கள் முழுவதுமாக பரிசுத்தமாகி விடுவார்களோ, இந்த இயற்கையானது அவர்களது ஒவ்வொரு எண்ணத்தையும் பூர்த்தி செய்வதற்கு தயாராகி விடுகிறது என்று கூறியிருக்கின்றார். எப்போது நாம் முழுமையாக தூய்மையாகி விடுவோமோ, இந்த இயற்கையிடமிருந்து நமக்கு அனைத்தும் கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் அனைவரும் அறிவோம், எப்போது நாம் சத்யுகத்தில் மிகுந்த தூய்மையானவர்களாக இருந்தோமோ, இயற்கை நமக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்கியது. மேலும் எப்போது ஆத்மாக்கள் தூய்மை இழந்து விடுகிறார்களோ, அப்போது இயற்கை அவர்களுக்கு எதுவும் கொடுப்பதில்லை. இயற்கையிடமிருந்து பறிக்க வேண்டியதாக இருக்கிறது. எவ்வாறு தற்காலத்தில் அன்னம், நீர், பழங்கள் ஆகியவற்றை இயற்கையிடமிருந்து சுரண்ட வேண்டியிருக்கிறது அல்லவா? அனைத்தையும் சுரண்டி சுரண்டி இயற்கையே வெறுமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அனைவரும் முழுமையான தூய நிலையினை நோக்கி முன்னேறுவோம். இந்த தூய்மை தன்மைதான் நமது ராயல் தன்மையாகும். இதன் மூலமாகவே நமது முகங்களில் அரசாட்சியின் சம்ஸ்காரங்கள் வருகின்றன. தெய்வீக தன்மை வருகிறது. மேலும் தூய்மை தன்மையின் பிரகாசம் அனைவருக்குமே அனுபவமாகிறது. போக போக அப்படிப்பட்ட காலகட்டமும் வரும். அப்போது தூய ஆத்மாக்கள் புருவ மத்தியின் நடுவே வைரத்தை போன்று ஜொலிப்பார்கள். மேலும் அநேக ஆத்மாக்கள் அவர்களை தரிசனம் செய்வார்கள். இந்த தூய்மை தன்மைதான் நமது சேவைகளுக்கும் ஆதாரமாகும். ஒரு நிமித்தமான ஆத்மாவினுடைய தூய்மை தன்மை எந்தளவிற்கு அதிகமாக இருக்குமோ, அந்த அளவிற்கு தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டு வருவார்கள். ஆனால் தூய்மை தன்மையினை வெறும் பிரம்மச்சரியம் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. பாபாவின் பல குழந்தைகளும் பிரம்மச்சரியத்தில் மிகுந்த உறுதியானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை யாரும் தொடக்கூட முடியாது. அவர்கள் முன்னிலையில் யாரும் தூய்மையற்ற வார்த்தைகளை பேசக்கூட முடியாது. இதுவும் மிக உயர்ந்த விஷயமாகும். இந்த யக்ஞத்தை படைத்த தந்தைக்கு அத்தனை கர்வம் இருக்கிறது. ஏனென்றால் எத்தனை எத்தனை உயர்ந்த தூய ஆத்மாக்களை அவர் படைத்திருக்கின்றார். ஆனால் தூய்மை தன்மையின் பலம், தூய்மை தன்மையின் ஜொலிப்பு, தூய்மை தன்மையின் தெய்வீக தன்மை எப்போது வரும் என்றால், நாம் வீணான எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு விடும்போதுதான். பிறகு சாதாரண எண்ணங்களுக்கு கூட விடை கொடுத்து விட்டு, மேலும் சுயமரியாதையின் உயர்ந்த எண்ணங்களில் மனதினை உலாவரச் செய்வோம். எனவே வாருங்கள், சில மகான் ஆத்மாக்களாவது முழுமையான தூய நிலையை அடைவோம். 1008 ஆத்மாக்களாவது அவ்வாறு தயாராவோம். இதன் மூலம் முழு உலகிலும் தந்தையின் வெளிப்பாடு ஏற்படும். நமது ஜொலிக்கக்கூடிய முகங்கள் தந்தையை வெளிப்படுத்தும். உலகம் முழுவதுமாக அவர்கள் மீது அர்ப்பணமாகிவிடும். எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் மிக உயர்ந்த ராயல் குடும்பத்தின் ஃபரிஷ்தா ஆத்மா, இந்த முழு இயற்கையின் தலைவனாவேன். நாம் அனைவரும் சுயம் தூய்மையாவதன் கூடவே இந்த இயற்கைக்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். பாபா பரந்தாமத்தில் தூய்மை தன்மையின் கடலாக இருக்கின்றார். அவரது சொரூபத்தினை காண்போம். அவரிடமிருந்து நாலாபுறங்களிலும்
தூய்மை தன்மையின் வெண்ணிற கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. அந்த கிரணங்கள் கீழே இருக்கக்கூடிய என் மீது பொழிகின்றன. பிறகு என்னிடமிருந்து வெளிப்பட்டு முழு இயற்கையிலும் பரவுகின்றன. இயற்கைக்கு தூய்மை தன்மையின் சக்தியினை வழங்கக்கூடிய இந்த அழகான பயிற்சியினை இன்று நாம் மேற்கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய புண்ணிய காரியமாகிவிடும். நாம் இயற்கைக்கு மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் தாயாகி அது நம்மை இது காலம் வரையிலும் பரிபாலனை செய்திருக்கிறது. மேலும் இன்று நாம் யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம். இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தில் முழு நாளும் உலா வருவோம். ஓம் சாந்தி.